எது க்ளப்ஹவுஸ் ஆப் யூஸ் பண்ணால் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் திருடிடுவாங்களா, டேட்டா லீக் ஆகிடுமா அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே இதை பற்றி நெட்டில் தேடும்போது இந்த க்ளப்ஹவுஸ் பற்றி நாம் எல்லோரும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை படித்தேன். முதல் விஷயம், இந்த ஆப் சைனாவில் கிடையாது, போன பிப்ரவரியிலே இதை தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு யூஎஸ் கம்பெனி, இதை டெவலப் பண்ணுற ஆல்ஃபா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ் கம்பெனி. ஆனால் இதோட பேக் அண்ட் ப்ராசஸை பண்ணுறது அகோரா அப்படிங்கிற ஒரு சைனா கம்பெனி. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இந்தியாவில் புதுசாக வந்திருக்கிற ஐடி ரூல்ஸ் மாதிரி சைனாலேயும் ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது நாட்டோட பாதுகாப்பு கருதி சைனா வந்து அங்கே உள்ள கம்பெனிகிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா அந்த கம்பெனி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சைனா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸை சைனா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. சைனாவில் இதை தடை பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ஆப் மூலமாக அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் கவர்மெண்ட்டை அதிகமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் இது ஒரு யூஎஸ் கம்பெனி அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆப்பை சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 5 மில்லியனுக்கு மேலே யூஸர் இருக்கிற இந்த க்ளப்ஹவுஸில் ஏற்கனவே 1 மில்லியன் யூசரோட டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மிஸ்லீடிங், ஃபேக், பொய் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக கூட 500 மில்லியனுக்கு மேலே யூசர் இருக்கிற லிங்க்டின் அப்ளிகேஷனில் அந்த லிங்க்டின் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற யூசரோட டேட்டாஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த லிங்க்டின் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, இது எங்களோட தரப்புலேருந்து லீக் ஆகலை, ஏற்கனவே நிறையா கம்பெனி வெப்சைட்லேருந்து அந்த தகவலெலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். மூணாவது விஷயம், இது வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மாதிரி இந்த அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் மெசேஜோ வீடியோவோ அனுப்ப முடியாது. குரூப் க்ரியேட் பண்ணி ஒன்லி ஆடியோ சாட் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி ஆடியோ சாட் பண்ணும்போது அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். அது எதுக்காக அப்படின்னு அந்த ப்ரைவசி பாலிசிலேயே சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னா, இப்போ ஆடியோ சாட் பண்ணும்போது ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களாம், அதுக்காக தானே. அதுவுமே வந்து இந்த ஆடியோ ரெக்கார்டுமே டெம்பரவரி தானே, ஒன்ஸ் அந்த சாட் ரூம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே என்கிரிப்டட், யாராலையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அகோரா அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆடியோ சம்பந்தமான பேக் அண்ட் ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க, அதில் வந்து யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணலை அப்படின்னு இந்த அகோரா கம்பெனியோட கோஃபவுண்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நாலாவது விஷயம் என்னென்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மற்ற ஆப் மாதிரியே நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயிலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதே மாதிரி யாரனாலும் இன்வைட் பண்ணலாம், குரூப் க்ரியேட் பண்ணி ஆடியோ சாட் பண்ணலாம். அப்படி ஆடியோ சாட் பண்ணும்போது நம்மளும் அறியாமலே ஒரு ஆர்வக்குளரில் யாரானாலும் தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நம்மளோட சொந்த விஷயங்களையே உளறி கொட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த க்ளப்ஹவுஸ் ஆப் வந்து இந்தியாவோட புது ஐடி ரூல்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்ன காரணம்னு தெரியல, இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இந்த க்ளப்ஹவுஸோட சாட் ரூம்ஸ் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னு தெரியலை, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாட்டோட பாதுகாப்பு கருதி ஏற்கனவே டிக்டாக், பப்ஜி இந்த அப்ளிகேஷன்லாம் இந்தியாவில் பேன் பண்ணிட்ட வரலாறுலாம் நாம் மறந்துடக்கூடாது. ஸோ க்ளப்ஹவுஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. ஏன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எத்தனையோ டெக்னாலஜி அப்ளிகேஷன் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அப்ளிகேஷன் டெக்னாலஜியால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குது அப்படின்னா நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னா நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நாங்கள் மேலே சொன்ன அந்த 5 விஷயங்கள் எல்லாமே இந்த க்ளப்ஹவுஸ் பற்றி, அதை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க, அதை பற்றி வெளியில் வந்துக்கிட்டு இருக்க செய்திகள் தான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸோடு இருந்தோம்னா நல்லது. நன்றி.